FT friends அனைவருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இந்த சென்னை மொபைல்ஸ் பேக்ல வந்து ஒரு பொருள் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, OnePlus Nord 2 மொபைல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த OnePlus Nord 2 மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் அதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது, ஸ்கிப் பண்ணா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாமா? இந்த மொபைலை பார்த்தீங்கன்னா, நாங்கள் சென்னை மொபைல்ஸில் தான் வாங்கியிருந்தோம். அதோட கவர், ஸோ இப்போ வந்து பாக்ஸுக்கு மேலே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பாக்ஸே பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்குது. பாக்ஸுக்கு மேலே வந்து நாடு 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 அப்படின்னு சொல்லி லைனை அடுக்கி வச்சுருக்காங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் இருக்குது, அண்ட் அடுத்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus Nord 2 5G அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த ஒரு பாக்ஸை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே சீலெல்லாம் பிரித்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ மறுபடியும் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்து வச்சுருக்கோம். இந்த பாக்ஸுக்கு பின்னாடி வந்து என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மேனுஃபேக்சர் எல்லாமே கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரி கதைன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணுவோமா? இப்போ அந்த மேலே இருக்கிற பாக்ஸ் வந்து எடுத்தோம்னா உள்ளுக்குள்ளே வந்து நம்மளோட மொபைல் வந்து இருக்கு. செம ப்ரீமியமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்களேன், பின்னாடி அந்த கேமரா பம்பை பார்க்கும்போதே வந்து ஒரு வேறு லெவல் ஃபீலிங்காக இருக்குது. இப்போ இந்த ஃபோனை வந்து எடுத்து சைடில் வச்சுட்டு வேறு உள்ளே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது. அடுத்து எடுத்தோம்னா இன்னொரு பாக்ஸ் வந்துருக்கு. இதுக்குள்ளே தான் இந்த மொபைலோட டிபியூ கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு டிபியூ கேஸுமே நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம். இதில் கொஞ்சம் ஒரு டிசைன் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது. இது எடுத்து சைடில் வச்சுட்டு வேறு உள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வேறு இன்னொரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. அதுக்குள்ள ஒரு சில டாக்குமெண்ட் பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து நாட் டூவோட ஸ்டிக்கரு, அண்ட் இதே மாதிரி அந்த ரெட் கேபிள் கிளப்பு, இதே மாதிரி ஒரு சில புக்லெட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் இந்த பாக்ஸ்க்குள்ளே கிடையாது. வேறு இந்த மொபைல் பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா 65W வாட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செம ஃபாஸ்ட்டாக இருக்குது, நீங்களே பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அடாப்டர் வந்து நல்ல வெயிட்டாகவே கொடுத்துருக்காங்க, ஒயிட் கலரில் இருக்குது. அடுத்து இந்த பாக்ஸில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OnePlus-ஓட அடையாளமான ரெட் கலரில் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த கவர் வந்து எடுத்தோம்னா உள்ளுக்குள்ள மொபைல் செம ப்ரீமியமாக இருக்குது. நான் சூஸ் பண்ண கலர் வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலர். இதுலேயே வந்து என்ன ரெண்டு கலர் இருக்குது, ப்ளூ கலர் வந்து இருக்குது அண்ட் க்ரீன் கலர் வந்து இருக்குது. நான் பார்த்ததில் வந்து இந்த கலர் தான் சூப்பராக இருந்துச்சு, ஸோ அதனால் இந்த கலர் தான் எடுத்தேன். அடுத்து இதோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ வந்து பார்த்துடலாம். இந்த ஃபோனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர்ஸ் கீ இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க, மைக் வந்துருக்கு, அண்ட் 3.5 mm ஆடியோ ஜாக் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மொபைல் வந்து கிடையாது. OnePlus Nord CE-யில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க, OnePlus Nord 2-ல வந்து தூக்கிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழேயும் ஒரு மைக் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா அலாட் ஸ்லைடர் இஸ் பேக். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த OnePlus Nord 2 மொபைல் வந்து அலாட் ஸ்லைடர் வந்து வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே காய்ஸ், இப்போ இந்த மொபைலை பார்த்தீங்கன்னா பூட் பண்ணியாச்சு. பூட் பண்ணால் உள்ளுக்குள்ளே ரொம்ப கசகசன ஆப்ஸ் எல்லாம் கொடுக்காம ரொம்பவே லிமிட்டடான ஆப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ செட்டிங்குள்ளே போய் வந்து பார்க்கலாம். செட்டிங்குள்ளே போனால் ஃபஸ்ட் இருந்த ஆக்சிஜன் வாய்ஸ்க்கும் இப்போ வந்து கொஞ்சம் கலர் வாய்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்திட்டே வராங்க. அது வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ நான் எடுத்த வேரியண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8GB ரேம், 128GB ரோம். இந்த ஒரு ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு லெவலில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே கைஸ், சும்மா கேமராக்குள்ளே வந்து போய் பார்க்கல எப்படி இருக்குது அப்படிங்கிறத, குவாலிட்டி வந்து வேறு லெவலில் சூப்பராக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருந்து ஆக்சிஜன் வாய்ஸ் இருக்கிறப்ப வந்து இதோட இன்டர்ஃபேஸே வேறு மாதிரி இருக்கும், கேமரா இன்டர்ஃபேஸ். இப்போ கலர் வாய்ஸ்க்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிறப்ப அதோட டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே பார்க்க முடியுது. இப்போ இந்த மொபைலோட கேமரா பற்றி வந்து பார்க்கலாம். இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து ஃபஸ்ட்டு 50MP கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து 8MP கேமரா ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து 2MP கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 8MP கேமரா இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வைட் ஆங்கிள். பக்கமே ஒரு ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கே தெரியும் 2MP கேமரா வந்து ஏதோ ஒரு பேர் கொடுப்பாங்க, அதே மாதிரி தான் இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே காய்ஸ், இப்போ இந்த மொபைலோட கேமரா குவாலிட்டி வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட் கேமராவில் வந்து இந்த வீடியோ OnePlus Nord 2-ல ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஒரு மைக்குமே வந்து அட்டாச் பண்ணல. இந்த ஃபோனோட இன்பில்ட் மைக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆடியோ குவாலிட்டி எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அண்ட் பின்னாடி வந்து பிளர்ராக இருக்கும், ஸோ நீங்களே வந்து பாருங்கள். இந்த ஒரு எஃபெக்ட் வந்து உண்மையாக வேறு லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மொபைல் வந்து பொக்கே ஃப்ளார் மோட் அப்படிங்கிற மோட் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு மோடை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து எனக்கு என்ன கிடைக்கல, ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு மொபைல் வந்து நான் நேற்று நைட்டு தான் வந்து வாங்கினேன். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி வந்து சொல்கிறேன். இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமராவை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். OnePlus பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் எல்லாமே 60MP தான் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. இப்போ வரக்கூடிய மொபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 32MP வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த 32MP வந்து
இந்த OnePlus Nord 2 கேமராலையும் இருக்கு. ஸோ இது ஒரு வேற லெவலான விஷயம். மொபைலோட டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. நான் சூஸ் பண்ண கலர் வந்து கிரே கலர். ஒரு கிரே கலர் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்ல வந்து வருது. ப்ளூ கலர் வேரியன்ட் வந்து நல்லா கிளாஸியான லுக்ல வந்து அது இருக்கும். அது வந்து பின்னாடி வந்து கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இதுலுமே கிளாஸ் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. நம்ம லைட்டெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த கிளாஸி ஃபீலிங் வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. ஃபோனோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. 6.43 இன்ச்ல வந்து இருக்கு. அந்த அது மட்டும் இல்லாம ஃப்ளூயிட் அமோலெட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மொபைல் வாங்கினோடனே வந்து இந்த ஒரு மொபைல் வந்து ஒரு வீடியோ ஒரு 4K வீடியோ வந்து பிளே பண்ணி பார்த்தா உண்மையாலே வேற லெவல வந்துருந்துச்சு. இதோட பேட்டரி பேக்கப் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4500 mAh வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் நேற்று தான் வாங்கினேன். நேற்றுல இருந்து யூஸ் பண்ணுறது வந்து சார்ஜர் கொஞ்சம் நல்லாவே வந்து நிற்குது. அண்ட் வந்து 65 watts வந்து வார்ப் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து செம ஸ்பீடாக இருக்கு. நேற்று நான் செக் பண்ணி பார்த்தேன், 11 செகண்டுக்கு வந்து ஒரு பாயிண்ட் வந்து சார்ஜர் ஏறுது. உண்மையாகவே செம ஸ்பீடாக இருக்கு. நேற்று நான் செக் பண்ணி பார்த்ததில்ல. அண்ட் இந்த ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னாவே நல்லா லைட் வெயிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஹேண்ட்லேயும் நம்மளால யூஸ் பண்ண முடியுது. முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் யூஸ் பண்ணிருக்கிற ப்ராசர். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் வந்து இந்த ப்ராசர் யூஸ் பண்ணுறாங்க. மீடியா டெக்கோட டைமென்சிட்டி 1200 ப்ராசர். இந்த ஒரு ப்ராசர் வந்து நேற்றுலேருந்து நான் இனி வரை செக் பண்ணதில் செம ஃபாஸ்ட்டாகவே இருக்கு. கேமரா ரிவ்யூ, கேமரா சாம்பிள் அண்ட் இந்த மொபைல் வந்து ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது பேட்டரி ட்ரெயின் டெஸ்ட்டு, ஸ்பீட் டெஸ்ட்டு, இதே மாதிரி வேறு என்னென்ன விஷயம் இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலுமே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனை பற்றி என்னதான் சொல்ல வர, சூப்பராக இந்த ஃபோன் வந்து சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிங்கன்னா இந்த ஃபோனை பார்க்கவே வேற லெவலில் இருக்கு. அண்ட் இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸு வேற லெவலில் இருக்குது. ஒன் ப்ளஸ் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோன்லேயும் வந்து வேற லெவலில் வச்சு செஞ்சுட்டாங்க. இந்த ஒரு மொபைல் வந்து நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணி வாங்கினோம். ஸோ அதுக்குண்டான ஒரு பலன் வந்து இன்னைக்கு கிடச்சிருக்கு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறப்பையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா நம்மளோட சுவி ப்ரோக்கு தான் வாங்கினது. இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே இந்த ஒரு மொபைல் குவாலிட்டியில் தான் இருக்க போகுது. ஸோ நீங்களே பாருங்கள், இந்த ஒரு குவாலிட்டியை வந்து வேற லெவல் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிறவங்களுமே பெல் ஐக்கன் டச் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் போகக்கூடிய எல்லா வீடியோஸுமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் இல்லையா. ஸோ அதனால் பெல் ஐக்கன் டச் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு என்ன இன்ஸ்டாகிராமில் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இனி ஒரு புதிய வீடியோ ஆட்ரு பண்ணுறேன். பாய்.